நம்ம மகாலட்சுமி ரவீந்தருக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. ஸோ அவரோட ஹஸ்பண்டான ரவீந்தர் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரவீந்தர் அண்ட் மகாலட்சுமி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணப்போ எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய கான்ட்ரவர்சஸ்லாம் போயிட்டு இருந்து, அதையும் தாண்டி இவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போடுற ஸ்டேட்டஸ் மூலமாகவே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி ஃபோட்டோ போடுறது மாதிரி மாதிரி ரொமான்ஸ் வந்துட்டு கேப்ஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இவங்களோட காதல் கதை போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாலட்சுமி பார்த்தோன்னா ரவீந்தர் கூட கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுதாங்க. சரி, அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு, இவர் நினைச்சா வாங்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. சரி, என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்ன தெரியுமாங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, கிஃப்டா மல்லிகை பூ கொடுத்துருக்காருங்க. அவர் நினச்சா எங்கே வேணால் போகலாம், எதை வேணால் வாங்கி தரலாம். பட் இந்த மல்லிப்பூ அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று, எனக்கு பிடிச்சது, உனக்கும் பிடிச்சது, அதனால தான் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெரிய கேப்ஷனையும் கொடுத்துருக்காருங்க. மகாலட்சுமியை பற்றி வர்ணித்து அவங்கள பற்றி பேசி சில விஷயங்கள்லாம் எழுதி போட்டிருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவரோட ஸ்டைலில் அவர் வந்து எப்போதும் போல் நம்ம மகாலட்சுமிக்கு சூப்பரான ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி பிறந்தநாள் கிஃப்ட்டும் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக மகாலட்சுமி மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இப்போ இந்த கிஃப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம மகாலட்சுமிக்கு நம்ம சேனல் சார்பா நம்ம ஹாப்பி பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கலாம்.